ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன அப்டேட்னா, டிஎன்இபில இருந்து அப்கமிங் வரப்போற வேலை வாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் டீடைலா பார்க்க போறோம். இந்த டிஎன்இபில இருந்து ரீசெண்ட் அனௌன்ஸ் பண்ண நோட்டிபிகேஷன்ல 51,193 ஜாப் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அண்ட் உடனடியே இந்த ஜாப் போஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் இந்த பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு 10th, 12th டிப்ளமோ, எனி டிகிரி இது போல யாரு வேணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஜாப்புக்கு ஸ்டார்டிங் சேலரி 19,500 இருந்து 63,000 மேல தரதா சொல்லிக்கிறாங்க. அண்ட் என்னென்ன ஜாப் மீட்டர் ரீடர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டன்ட், இது போல நிறைய ஜாப் போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஜாப் தமிழகம் முழுவதும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்க முடியும். அண்ட் இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாப்ஸ், இது போல ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற ஜாப் வீடியோஸ் ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட் ரிசீவ் ஆகும். அண்ட் ஆல்சோ அவர் சேனல் டெலிகிராம் குரூப்லயும் ஜாப் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துக்கிறேன். வாங்க இந்த டிஎன்இபில இருந்து அனௌன்ஸ் பண்ண ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அப்டேட் பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். பிரீவியஸ் டிஎன்இபில இருந்து அபிஷியலா எவ்வளவு ஜாப் வேகன்ட் இருக்கு அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அபிஷியலா டிஎன்இபில இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க 51,193 ஜாப் வேகன்ட் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இந்த 51,193 ஜாப் வேகன்ட்டை கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அதாவது டிஎன்பிசியில குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் இருக்கிற மாதிரி இதுக்கு கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அதாவது கிளாஸ் ஒன், கிளாஸ் டூ, கிளாஸ் த்ரீ, கிளாஸ் ஃபோர், இது போல கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. கிளாஸ் ஒன்ல 130 வேகன்ட்டும், கிளாஸ் டூல 2710 வேகன்ட்டும், கிளாஸ் த்ரீல 10,831 வேகன்ட்டும், கிளாஸ் ஃபோர்ல 394 வேகன்ட்டும், கிளாஸ் த்ரீ அண்ட் ஃபோர்ல 37,128 வேகன்ட்டும், டோட்டலாம் 51,193 வேகன்ட் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. இதெல்லாமே டிஎன்இபியில் இருக்கிற ஹை லெவல் ஜாப் போஸ்டிங்லேருந்து லோ லெவல் ஜாப் போஸ்டிங் வரைக்கும் ஜாப் வேகன்ட்டை செப்பரேட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதாவது டிஎன்இபியில் இருக்கிற ஹை அண்ட் ஜாப் போஸ்டிங்லேருந்து மிட் ரேஞ்ச் ஜாப் போஸ்டிங் வரைக்கும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஏஇ, டெக்னிக்கல் ஸ்டாஃப், மீட்டர் ரீடர், இது போல எல்லா போஸ்டிங்கும் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரீவியஸாக டிஎன்இபி ஜாப்க்கு டோட்டலாக 2 lakh பீப்புளுக்கு மேலே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க. இதுக்கான ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டை போஸ்ட்பெண்ட் பண்ணுறாங்களாம், ஆர் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்களாம், இதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இதே இந்த டிஎன்இபி ஜாப்க்கான அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் இங்கே வாருங்க, அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டிஎன்இபி ஜாப் ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதே போல இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்க, புதிதாக ஆட்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை 2022 ஜனவரியில் வெளியிட மின்வாரியம் முடிவு செய்துள்ளது. அண்ட் தமிழக மின்வாரியத்தில் உதவி பொறியாளர், கணக்கீட்டாளர், இளநிலை உதவியாளர் என 85,000 பேர் பணிபுரிகின்றனர். தற்போதைய நிலவரப்படி 50,000 மேற்பட்ட காலி இடங்கள் உள்ளன. ஸோ ஒருத்தரே நிறைய ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால இதுக்காக ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லிக்கிறாங்க. 600 உதவி பொறியாளர், 1,300 கணக்கீட்டாளர், 500 இளநிலை உதவியாளர், இதுக்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது இந்த டிஎன்இபி ஜாப்க்காக ஆல்ரெடி 2 lakh மேலே விண்ணப்பித்துள்ளனர் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அண்ட் எதனால இந்த டிஎன்இபி ஜாப்ஸ் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிக்கிறாங்க, கொரோனா பரவல், சட்டசபை தேர்தல், ஆட்சி மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் இதுவரை தேர்வு நடத்தப்படவில்லை அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்ணவங்க விரைவாக தேர்வு நடத்துமாறு மின்வாரியத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ இந்த கண்டிப்பா இந்த டிஎன்இபி இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஜாப் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 2022 ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இங்கே சொல்லிக்கிறாங்க பாருங்க, டிஎன்இபி போல நிறைய போலி வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி பே பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்கிறாங்க. ஸோ போலி விளம்பரங்களை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஒன்ஸ் இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்ததும் டிஎன்இபி வெப்சைட்ல அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஒன்ஸ் டிஎன்இபிலிருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணதும் அந்த ஜாப் போஸ்டிங் பற்றியும் இந்த ஜாப் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது இது போல ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப் வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபாஸ்ட் ரிசீவ் ஆகும். இது போல இந்த சேனல் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.